வணக்கம் மக்களே, தமிழக அரசு இன்று வெளியிட்ட ஏழு முக்கியமான அறிவிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த ஏழு முக்கியமான அறிவிப்புகள்ல எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் அறிவிப்பு, நகைக்கடன் தள்ளுபடியை பொங்கலுக்கு நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு அதிகாரிகளுக்கு கெடு விதித்தது. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக கடந்த செப்டம்பரில் தமிழக அரசு அரசாணை ஒன்றையும் வெளியிட்டது. அதன்படி கூட்டுறவு வங்கிகளில் 5% உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் கூட்டுறவு வங்கிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றதாகவும், வங்கி அதிகாரிகளின் துணையோடு சிலர் போலியான நகைகளையும் அடகு வைத்தும் கடன் பெற்றதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து 5 பவுனுக்கு உட்பட நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அறிவித்தார். கூட்டுறவு சங்க நகைக்கடன்களை ஆய்வு செய்யும் பணிகளை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த ஆய்வுப் பணிகளை நிறைவடையாமல் இருந்து வந்தது. இந்நிலையில்தான் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்க நகைக்கடன் தள்ளுபடியை அமல்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதன் காரணமாக நகைக்கடன் ஆய்வுப் பணிகளை அடுத்த 10 நாளில் இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய அதிகாரிகளுக்கு தமிழக அரசு கெடு விதித்திருக்கிறது. இதன் காரணமாக பொங்கலுக்குள் நகைக்கடன் தள்ளுபடி அமல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. கடன் தள்ளுபடி குறித்த ரசீதும் நகைகளும் பயனாளிகளுக்கு வழங்க முடிவெடுத்துள்ளது தமிழக அரசு. இரண்டாவது அறிவிப்பு, ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இருப்பினும் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் நடுநிலை பள்ளிகளில் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பீடு தேர்வுகள் நடத்த வேண்டும் என்பது ஒரு அம்சமாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப தமிழகத்தில் தற்போது மதிப்பீடு தேர்வுகள் நடத்த பள்ளி கல்வித்துறையும் முடிவு செய்துள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி முதல் தேர்வுகளை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. அதற்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. மொழி பாடங்களுக்கு 2:00 தொடங்கி 3:15 நடக்கும் என்றும், மற்ற பாடங்கள் 2:00 தொடங்கி 3:00 வரை நடக்கும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 2022 ஜனவரி 13 தாம்பரத்தில் இருந்து 9:45 நெல்லைக்கு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து 3:30 நாகர்கோயிலுக்கு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு, கோவில் பயிற்சி பள்ளியில் பயில்பவர்களுக்கு, அதாவது அர்ச்சகர் ஓதுவர்களுக்கு போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊக்கத்தொகை நடப்பு மாதம் முதல் 1000 ரூபாயிலிருந்து 3000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு, தமிழகத்தில் விளிம்பு நிலத்தில் உள்ளவர்களுக்கு உணவு பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் கலைஞர் உணவகம் என்ற பெயரில் 500 சமூக உணவகங்கள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சரான சங்கரபாணி கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு, சென்னை புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள 4 சுங்கச்சாவடிகளில், அதாவது முடிஞ்சூர் அருகே இருக்கக்கூடிய வரதராஜபுரம், கிளப்பஞ்சேரி, ஆலமேடு, சின்னமுல்லை வாயல் ஆகிய 4 இடங்களில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் எனவும் சாலை மேம்பாட்டு நிறுவனம் அதிகாரிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடைசியாக ஏழாவது, பாலியல் பிரச்சனை இருந்தால் மாணவிகள் உடனடியாக புகாரளிக்க உரிய வசதிகள் செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே உறுதியளித்திருந்தது. அதன்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் உளவியல் நிபுணர்களையும் அனுப்பி மாணவ மாணவிகளுக்கு கவுன்சிலிங்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. பாலியல் பிரச்சனைகள் வராமல் தடுக்க பள்ளி நிர்வாகத்திற்கும் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில்தான் பள்ளி மாணவர்களுக்கான 3ஆம் பருவ பாட புத்தகத்தில் விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் உதவி எண்களை அச்சடித்து வழங்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன்படி பாட புத்தகத்தில் 1-4-4-1-7 மற்றும் 1-0-9-8 ஆகிய எண்களை பாட புத்தகத்தின் முன்பக்கத்தில் அச்சிட்டு வழங்க வேண்டும் எனவும் பள்ளி நிர்வாகத்திற்கு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனையும் அளித்துள்ளனர். பல்வேறு தனியார் பள்ளிகளில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உளவியல் ஆலோசகர்களும் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த 7 முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த 7 அறிவிப்புகள்ல எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜை வந்து மறக்காம சாரி என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும். முடிந்த அளவுக்கு என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க.